அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வார பலன்களில் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரம் மேசராசியில் சூரியன் ராகு, ரிஷபத்தில் புதன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு சுக்கிரன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி சனி பகவான் அதிசாரமாக மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். ஆக ரெண்டு நாள் 27ஆம் தேதிக்கு அப்புறம் 29ஆம் தேதி போகிறாரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கார். அவரோட சனி பகவான் 29ஆம் தேதி ஜாயிண்ட் ஆகிறாரு. அது இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வருமானங்கள் நல்லா இருக்குது. பட் எவ்வளோ வருமானம் வந்தாலும் குரு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று எதிலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லது மனைவி அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வருமானங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு தேவையற்ற விரயம், அது மகிழ்ச்சியை கொடுக்காது. அதனால் ட்ராவல் இருந்தால் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இந்த வாரம், அது எல்லாம் அது அதை காட்டில் முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே இந்த வாரம் பெருசாக எடுக்க வேண்டாம், அது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சக்ஸஸ் ஆகாது. நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் நல்லாவே இருக்கும். அதோட ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். குறிப்பாக மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தான் சொல்லணும். உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த லவ் நல்லாவே இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுலேயும் சனி கும்பராசிக்கு இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஒரு சிலருக்கு மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்லை. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஐடியலாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அல்லாத பற்றி கவலை வேண்டாம். வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்ராட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வரும் இந்த வாரம். மகாலட்சுமியினுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க, நல்லாயிருக்கும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. அவரோட குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய போராட்டங்கள் ஒன்று உங்களுக்கு இல்லை. நல்ல வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களாம் நல்ல சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதோட இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக லாபம் இந்த வாரம் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தவங்களுக்கும் நல்ல உற்பத்தி தந்த நல்ல விலை கிடைக்கும். அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வருமானம் சம்பாத்திய முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையே இல்லை அப்படின்னு யாரும் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், வேலையில் சம்பாத்தியங்கள், ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆகுது எல்லாமே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் கூட பண்ணிருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும், பட் இப்போ ரெண்டு பேரும் செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. எதிர்பாராத நட்பு வட்டாரம், குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் துர்க்கை காளி வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் 12 இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2 இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஃபைனான்சியலாக பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது, அல்லது தேவையற்ற விரயம் நஷ்டம் இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய 2 இடத்தை பார்க்கறதுனால பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். நிறையா ட்ரெஸ் மெட்டீரியல், சாடை ஆபரணங்கள், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், அல்லது அதில் முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது சிறு நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் நார்மலாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, அல்லது பிட்காயின்ஸில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும்.
குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் உண்டு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கெரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு ஐடியா பண்ணுறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், கம்பெனி மாறுறதை பற்றி யோசிக்கிறவங்க அதை பற்றி ஐடியா பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் நிறைய இருக்குது. கெரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தால் கூட யாரும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா சனி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்தார். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போய் உங்களுடைய கரியர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பணம் கிடைக்கும், லோன் எது இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனங்கள், அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் நமக்கு நன்மை. அந்நிய பாஷை பேசுபவர்களால் சிறப்பான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. விநாயகர் இந்த வாரம் நீங்கள் சிவனுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க, நற்பலங்கள் ஏற்படும். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்காரு, அது ரொம்ப சிறப்பான பலன். இதுவரைக்கும் உங்கள் கடக ராசியை சனி பகவான் பார்த்தாரு, அவரும் இப்போ அதிசாரமாக உங்கள் ராசியை பார்க்குறத விட்டுட்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவராக வலுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சிறுதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, ஜுடிஷரி லைனில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்தி தந்து நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. அக்ரிகல்ச்சரும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நல்லா இல்லை. ஸோ விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் கரியரில் இருக்குது.
கம்பெனி மாறணும், சுவிச் ஓவர் ஆகணும் அப்படி நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். வேலையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. பட் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப முன்னேற்றங்கள், லாபம், சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கு. சொந்த பிஸ்னஸ் ஸ்வாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டப்படுவீங்க. வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும் பத்தில் சூரியன்றாக. உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11 இடத்துல புதன். மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம், குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நட்பழங்கள் எப்பொழுதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் சனி பகவானுடைய வழிபாடு, செவ்வாய் பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி அதிசாரமாக முன்னோக்கி போய் உங்கள் ராசியை பார்ப்பார். செவ்வாயும் பார்க்கல, உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் நிறையா வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3 அதிபதி சுக்கிரன் இட்ல இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எனி எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் அல்லது லிஃப்டில் போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இந்த வாரம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய 8 இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களில், குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, நல்ல யூடியூபராக இருக்கிறீங்க, ப்ரோக்ராமராக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆடிட்டிங் லைனில் இருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் நார்மலாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். அதுபோல் நீங்கள் உள்ள ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள், நல்ல வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இல்லை. ஏற்கனவே ஆல்மோஸ்ட் லவ் அஃபேர்ஸில் இருந்தவங்களுக்கு லவ் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய கரியர் நார்மலாக தான் இருக்குது. வேலையில் பெருசாக ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லை. நல்லா பொறுமையாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை திரடாமல் இருக்க நல்லது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அப்படி தான் இங்கே கிரக அமைப்பு இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 8 இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க எல்லாம் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் நிறைய பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கேன். குறிப்பாக 10 புதன், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. தெய்வ அனுகூலம், குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக லாங் ஜேர்னி போகணுன்னு ஐடியா பண்ணுறவங்க, அல்லது அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க, அல்லது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரத்திலேயே நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் யோசிங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆடிட்டிங் லைனில் இருக்கீங்க, எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, நல்ல ஒரு யூடியூபரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு என்ன ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரமே உருவாகும் உங்களுக்கு. குறிப்பாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க, அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரேக் உங்களுக்கு இருக்குது, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எஜுகேஷனில். ஸோ காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்காது அப்படிங்கிறதும் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் நிறைய இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பரவாயில்ல. நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இருந்தால் கூட எட்டாம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. அதே சமயத்தில் போக்குவரத்து முதலே சொல்லியிருக்கேன், வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக போங்க. இன்னொரு பக்கம் உங்கள் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த வாரம் சிவனுடைய வழிபாடு, துர்க்கை காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் ராசியில் அதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல குருவோடு இருக்கார், ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம். ஸோ எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பாவம், உங்களுடைய டைரக்ட் எனிமீஸ், இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, அது இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை இந்த வாரம். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எனி லிட்டிகேஷன் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையிலேருந்து உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். அதோட மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து நல்லா ஒரு யூடியூபராக இருக்கீங்க, அல்லது ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறீங்க, அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, குறிப்பாக கையந்தி பவன் இது மாதிரியான
துறைகளில் இருக்கிறீங்க, தினசரி தினக்கூலி வேலையாக இருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் எனி ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கீங்க, அல்லது பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பாத்தியம் இருக்குது. காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகாத மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சக்ஸஸ் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் ராகு. ஸோ அப்படி இருந்தாலே உங்களுடைய பார்க்கும் வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வேலை இல்லாமல் வேலையை உண்டு, கண்டிப்பாக வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. அதோட உங்களுக்கு கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. சக தொழிலாளர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப நாள் இஸ்யூஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஒரு பக்கம் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் லவ்வில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தால் கூட பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அது பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம், அதனால் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. பர்டிகுலராக சூருட்டியோ செக்யூரிட்டியோ போடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி சாபா பார்க்குறவங்கள மூத்த சகோதரர்களான நன்மை, எதிர்பாராத ஆண் நண்பர்கள், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சிவனுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார். அவரும் இந்த மாதம் 29ஆம் தேதி அதிசாரமாக சனியோடு சேர்ந்து இருப்பார். நான்காம் இடம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, பட் செவ்வாய் சனி இருக்கிறனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைனான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சனி அதிசாரமாக 29ஆம் தேதி உங்களுடைய நான்காம் இடத்துக்கு போகிறாரு, 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு. அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட்டாகும், அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது, பட் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கார். காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்ல இஸ்யூஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உருவாகும். குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில், பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதோடு நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லா ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை, வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் பரவாயில்லை.
நீங்கள் லொக்கேட்டட் இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை. சனி வேற உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குதுன்னு வாங்காதீங்க. யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எதிர்பாராத தனம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அது சுமார். குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்தை சனியின் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். எல்லாத்துக்கும் மேலே மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களால் நன்மை. இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 12 இடத்துல கேது. தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. விநாயகருடைய வழிபாடு ஆட்சியினருடைய வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெரியும். குரு பகவான் அவர் 4 இடத்துல சுக்கரனோடு சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே 4 இடம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப் ஓரளவுக்கு இன்க்ரீஸாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமான சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. அதோட விவசாயம் சார்ந்த துறைகள்லேயும் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 3 இடத்துல சனி செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறதுனால தைரியமாக எதையும் நீங்கள் செயல்படணும். செயல்பட்டால் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய 2 இடத்துல இந்த சனி பகவான் இப்போ அதிசாரமாக 21 தேதிக்கு அப்புறம் 3 இடத்துக்கு போயிடுவார். 3 இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ நாளைக்கு அப்படின்னு எதையும் போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கி இப்போயே பண்ணுங்கள், அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் நிறைய இருக்குது. அதோட 3 இடம் சனி இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். அதிக உழைப்பு குறைந்த வருவாயாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. முடிஞ்சால் ட்ராவல் பண்ணுங்கள்னா அவாய்ட் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்களாக நன்மை, அவர்களால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ் இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுல போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 6 அதிபதி சுக்கரன் 4 இருக்கார். 1 ப்ளஸ் பாயிண்ட்டு 6 புதன் இருக்கார். 6 இடம் உங்களுடைய சர்வீஸ். நீங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட்ஸ் எதில் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 6 இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, 6 இடம் லோன், நீங்கள் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. லிட்டிகேஷன் எதாக இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் எத்தனை பேரும் உங்களுக்கு இந்த வாரம் இருப்பாங்க. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். எது எப்படி இருந்தாலும்
உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சியை நடக்காத நடக்கும். குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடை உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சிவனுடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் அதிசாரமாக இந்த மாதம் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோடு சஞ்சரிச்சிட்ருக்கார். 2ஆம் இடம்னாலே பேச்சு உழைப்பு, பேச்சை குறைங்க, சனியும் செவ்வாயும் இருக்குது, உழைப்பு அதிகப்படுத்துங்க. கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டுமல்ல உங்களுக்கு மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தால் அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது சால்வேஷன் ஆகும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் 3ஆம் இடம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நல்லா லாபம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க அல்லது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கீங்க அல்லது பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கீங்க அல்லது ஆடிட்டிங் லைனில் இருக்கீங்க மெடிக்கல் லைனில் இருக்கீங்க ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றமும் இருக்குது. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகள் அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் நிறையவே இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது கெஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸில் ஆற்றில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமான சம்பாத்தியம் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் நல்ல வருமானங்கள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். லோன் எதாவது அப்ளை பண்ண கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது 10ஆம் அதிபதி 3ல இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் அதை விட்டுருங்க. இந்த மாதம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு துர்க்கையுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிலேயே
செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட இந்த வாரம் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் வாங்குவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஸ் எல்லாம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி அதிசாரமாக உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிநாதன். அவர் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே சூரியன் ராகு இருக்காங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான செய்திகள் உங்களுக்கு இருக்குது. சகோதர சகோதரிகளான நன்மை, நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் இதுவும் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதிலும் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் ஃபேக்குல்டி லைனில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் அதோட ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த முன்னேற்றம் உண்டு. அதோட விவசாயம் சார்ந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிட்டேன், சுமாராக தான் இருக்குது இந்த வாரம் அப்படின்னு. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. அது டெய்லி வேஜஸாக இருந்தாலும், மந்த்லி வேஜஸாக இருந்தாலும், வீக்லி வேஜஸாக இருந்தாலும் பரவாயில்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை வருமானம், அதில் நல்ல சம்பாத்தியம், வேலையில் ப்ரொமோஷன், இது எல்லாமே ஒரு சிலருக்கு உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறனால எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேஜ் இருக்கிறனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு. இனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே அப்பாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடு, துர்க்கையுடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்குள்ளபோது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார், அவரோட சுக்கர பகவான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ரெண்டு பேருமே உங்களுடைய அஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது குடும்பத்தில் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே புதுசாக லவ் அஃபேர்ஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, ஃபைனான்ஸியில் இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்கு மேலே எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அல்லது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அல்லது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, அல்லது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அல்லது நல்ல யூடியூபராக இருக்கீங்க, எல்லாத்துக்கு மேலே நீங்கள் நல்ல ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறீங்க, அல்லது ஒரு நல்ல டெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். விவசாயம் சார்ந்த துறைகள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்லேயும் உங்களுடைய உற்பத்தி தந்து நல்ல சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்குது. பாலிட்டிக்ஸும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. வேலையில் ஏதாவது இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் நீங்கும். எல்லாம் கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இந்த வாரம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக பண்ணீங்களோ அது சால்வேஷன் ஆகாது. நெருங்கிய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. பட் பெட் அனிமல்ஸ் எது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம், வளர்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் நல்லாவே லாபகரமாக இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அப்ராடு போகிறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு 12 செவ்வாய் சனி இருந்தால் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய காலம். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. அல்லது எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேண்டு எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. அல்லது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.